திமுக ஆட்சி காலத்தில் 8 டெண்டர்கள் முறைகேடாக திமுகவினருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக விழுப்புரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அமைச்சர் சி வி சண்முகத்தை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். விழுப்புரம் 4 மணி சந்திப்பில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர் அதிமுக ஆட்சியில் டெண்டர் நடவடிக்கையில் வெளிப்படை தன்மையுடன் இருப்பதாக கூறினார். இ டெண்டர் நடவடிக்கையால் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் சொந்தக்காரர்களுக்கு மட்டுமே டெண்டர் ஒதுக்கப்படுவதாக பொய்யான பரப்புரையை மு க ஸ்டாலின் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில்தான் 8 டெண்டர்கள் திமுகவினருக்கு முறைகேடாக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி சொந்தக்காரருக்கு டெண்டர் கொடுத்துட்டான். சொந்தக்காரருக்கு டெண்டர் கொடுத்துட்டான். இது என்ன கடையில் வைக்கிற பொருள் போட்ட கடிக்கு போறதுக்கு திமுக ஆட்சியில செய்யலாம். திமுக ஆட்சியில நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கிறீங்க, மறைக்க முடியாது. இதே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க சொல்றீங்கள, எந்த சொந்தக்காரர்கள் ஒண்ணு 8 டெண்டர் நீ கொடுத்திருக்கிற, 8 டெண்டர் திமுக காரர் கொடுத்திருக்கிற, எங்க மேல பழி சுமத்தாத, 8 டெண்டர் சிங்கிள் டெண்டரா கொடுத்திருக்கிற. திமுக ஆட்சிக்கு வந்ததும் கூடங்குளம் போராட்டக்காரர்களுக்கு எதிரான தொடரப்பட்ட தேச துரோக வழக்கு ரத்து செய்யப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக நெல்லையில் உள்ள வாகையடி முனையில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீது தொடரப்பட்ட தேச துரோக வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார். ஆனா இன்னும் இந்த கூடங்குளம் போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய தேச துரோக வழக்குகளை வாபஸ் வாங்கல. உதயகுமார் மீது, முகிலன் மீது, புஷ்பராஜ் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தா அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு கோரிக்கையை அந்த கூட்டத்தில் வச்சாங்க. நான் அப்பவே உடனடியாக சொன்னேன், அதை இப்போ இங்கேயும் சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த தேச துரோக வழக்குகள், உதயகுமார், முகிலன், புஷ்பராஜ் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் வாபஸ் வாங்கப்படும். மதுரை திருமங்கலத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 6 பேருக்கு மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசியவர், மற்ற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் தமிழக எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்காதது ஏன் என்று வினவினார். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவருடைய வருவாயை தான் பெருக்கிக் கொண்டார் என்று மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நரேந்திர மோடி, அமித்ஷாவின் தில்லுமுள்ளு தமிழகத்தில் ஈடுபடாது என்று மு க ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஆட்சி என்பதற்கு இந்த பொள்ளாட்சியே காரணம். இது துப்புக்கட்டு ஆட்சி என்பதற்கு தூத்துக்குடியே சாட்சியா இருக்கு. எல்லாரையும் சாகடிக்கிற ஆட்சிங்கிறதுக்கு சாத்தான்குளமே சாட்சியா இருக்கு. பிஜேபி ஜெயிக்க போறது அது வேற, அது வாஷ் அவுட். அது வேற எங்க வேற மாநிலத்தில் போய் ஜம்மத்தை காட்டலாம், மோடி அமித்ஷாவும் போய் ஏதாவது பண்ணலாம், தில்லுமுல்ல பண்ணலாம். இது தமிழ்நாடு, இங்க உங்க தில்லுமுல்ல எடுபடாது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் அமமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா விஜயகாந்த் முதனை, விருத்தறிக்குப்பம், கொட்டேரி கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். விருத்தாச்சலத்தையே தமிழகத்திலேயே முதன்மை தொகுதியாக மாற்றிக் காட்டுவோம் என்று வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்து வாக்கு சேகரிக்குமாறு தொண்டர்களை பிரேம்லதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வாய்ப்பு தாருங்கள், கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் எங்கள் அண்ணியாருக்கும் வாய்ப்பு தாருங்கள். மீண்டும் வெற்றி பெற்று இந்த தொகுதியை தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக நிச்சயம் நாம மாற்றி காட்டுவோம். சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சேகர் பாபுவை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் பாஜக தான் நிற்கிறது என்றார். 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா தான் நிற்கிறது. அதிமுக என்பது ஜெயலலிதாவோடு சரி, ஜெயலலிதாவுக்கும் நமக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அந்த அம்மையார் கேட்டார், லேடியா மோடியான்னு பார்த்துருவோன்னு சொல்லி சொன்னாங்க. எடப்பாடியால முடியுமா? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையை மேம்படுத்துவோம் என்றார். காவல்துறையினருக்கு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், 8 மணி நேர வேலை என்ற உறுதியையும் அவர் அளித்தார். குற்றம் நடப்பதற்கு முன்பு உளவறிந்து அதை தடுக்கிற காவல்படையை கட்டி எழுப்பும், அதனால குற்றம் நடக்க முடியாது. நாம வந்த பிறகு மொத்தமாவே நாடெங்கிலும் சிசிடிவி
சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பு. நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா ஐ ஆம் வாட்சிங், ஐ ஆம் பிக் பாஸ் நாதா. கண்ணாடி அறையில உட்காந்து காவலர்கள் பார்த்தே இருப்பாங்க. ஒரு சிட்டு போய் சங்கிலே தோடுறான், ஏ ஒரு சிட்டு போய் பொம்பளை பிள்ளை கனி பண்றான், கூப்பிடாவன இப்படி கொண்டாடா, பச்சை மட்டையை கொண்டாடா. மயிலாடுதுறையில் பரப்புரை மேற்கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தங்கள் தேர்தல் அறிக்கையில் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை மட்டுமே தெரிவித்திருப்பதாகவும் பிற கட்சிகளைப் போல ஏமாற்றவில்லை என்றும் கூறியுள்ளார். ஆட்சியிலே வந்தால் மக்களின் செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்னொரு கூட்டணி தெரியும் உங்களுக்கு, தமிழின துரோக கட்சிகளின் கூட்டணி. அந்த துரோக கூட்டணி பணமூட்டை மாத்திரம் நம்பி இங்கே போட்டியிடுகிறது. அதிமுக அரசை கலைக்கும் திமுகவின் திட்டத்தை பாஜக முறியடித்ததாக அந்த கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை ராம்நகர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய கோவை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளரும் அந்த கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் அதிமுக ஆட்சியில் சிறு குழப்பம் ஏற்பட்டதாகவும் அதை அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணியும் தங்கமணியும் சரி செய்ததாகவும் கூறியுள்ளார். அத்துடன் அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்ட போது டெல்லி தலைமையிடம் பேசி அதை பாஜகவே தீர்த்து வைத்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக சென்றதால் தான் பல திட்டங்கள் தமிழகத்திற்கு வந்துள்ளன என்றும் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை நீடிக்க வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி எல்லாம் நன்றாக தெளிவாக அவர்களுக்கு புரிய வைத்து எப்படி இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என டெல்லி புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் எல்லாம் உதவியா இருந்தோம். அதனாலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் இவங்க என்னடா நம்ம யாரு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, அம்மா இல்லையே, இந்த கட்சியை செதறக்கா மாதிரி புடிச்சிடலாமே பாத்துட்டு இருந்தவருக்கு கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டங்கள் எல்லாம் அவருக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இவர்களுக்கு எதிராக வந்து தூண்டிவிட பாக்குற. காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் அருகே பரப்புரை மேற்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தல் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நடக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் என்று குறிப்பிட்டார். திமுகவை நிர்வகிக்க முடியாமல் பிரசாந்த் கிஷோரை நாடக்கூடிய முக ஸ்டாலின் எவ்வாறு தமிழகத்தை நிர்வாகம் செய்வார் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் வன்னியர்களைப் போல அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவதே தன்னுடைய லட்சியம் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் தாம் துணை முதலமைச்சராகும் வாய்ப்பில்லை என்று திருவல்லிக்கேணி தொகுதி திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கேணி தொகுதியில சேப்பாக்கத்தினுடைய வேட்பாளராக திமுக வேட்பாளர் தற்போது உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் சில கேள்வி எழுப்பலாம். சார், இப்போ 1000 ரூபாய் பெருசா 1500 ரூபாய் பெருசா சார், எதுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க? கண்டிப்பா 1000 ரூபாய் விட 1500 ரூபாய் தான் பெருசு, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கான வாக்கு சதவீதம் வாக்குறுதி கொடுக்காங்கிறதுதான் முக்கியம் இல்ல? அந்த வாக்குறுதி அப்ப நம்பப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? 10 வருஷமா ஆட்சியில இருந்துட்டு ஒண்ணும் பண்ணாம திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில சொன்னது அப்படியே காப்பி அடிச்சு எக்ஸ்ட்ரா நாங்க போட்டு தரோம் அப்படின்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு சார். அதிபர் உறுப்பினரே ஆகல, நான் அதுக்கு இன்னும் உழைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது. முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்க. இருக்கு ஆன பிறகு சார்? அது ஆன பிறகு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படி சொல்ல நடக்கிறது நான் சொல்ல முடியும். முதல்ல நான் வந்து மக்களை பார்த்து முதல்ல சந்திச்சு இப்பதான் முதல்ல சட்டமன்ற வரேன். அதிமுகவினர் இங்க பணப்பட்டுவாடா செய்யறது வந்து தேர்தல் அலுவலர் புகார் கொடுத்துருக்காங்க, அது உண்மையா சார்? எந்த அளவுக்கு பணம் வந்து மீடியாவே வெளில வந்திருக்கு? நாங்க புகார் கொடுத்துருக்கோம், காவல்துறையில புகார் கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் தேர்தல் அனைத்துக்கிட்டே புகார் கொடுத்துருக்கோம். இப்ப உங்களை தோற்கடிக்க எவ்வளவு டார்கெட் வைக்கிறாங்க சார்? ஒரு மக்களுக்கு எவ்வளவு ஓட்டு? அந்த வீடியோலயே இருக்க 500 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த வீடியோல அப்படிதான் வந்திருக்கு. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் பரப்புரை மேற்கொண்ட திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் சோத்துப்பாறை அணையிலிருந்து லோயர் கேம்ப் வரை ஓபிஎஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சொத்து வாங்கி குவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். போடி நாயக்கனூர் தொகுதியில் துணை முதலமைச்சர் போட்ட சாலைகள் கிழிந்த ஜாக்கெட் போல் உள்ளதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். போட்டா அந்த ரோடு பூரா பேந்தாப்பா போறது ஜாக்கெட் மாதிரி
சாக்கெட்டு மாதிரி ரோடா போட்டு போறது, இப்படியா மனுஷன் ரோடு போடுறது? காலங்கட்டல ரோடு போடல, ஊருக்கு உண்டான வசதிகள் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, எந்த வேலையுமே இல்லாம பத்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி பொதுமக்களிடம் விசிட்டிங் கார்டுகளை வழங்கி சென்னை மதுரவாயில் அமமுக வேட்பாளர் லக்கி முருகன் வாக்கு சேகரித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். உத்திரமேரூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முக ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஏமாற்றம் என்பதற்காக ஒரு அறிவிப்பை அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இதே முதலமைச்சர் பழனிசாமி முன்பு என்ன சொன்னார்னா, இந்த சட்டம் வந்த உடனே என்ன சொன்னார்னா, நம்ம போராடிய நேரத்தில் என்ன சொன்னார்னா, ஸ்டாலினுக்கு விவசாயம் தெரியாது, அவருக்கு தான் விவசாயம் தெரியுமா? அவர் அடிக்கடி இப்போ எங்கே போனாலும் நான் ஒரு விவசாயி, நான் ஒரு விவசாயின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ரவுடி பையன் தான் அடிக்கடி நான் ரவுடி நான் ரவுடின்னு சொல்லுவான். அதே மாதிரி தன்னை ஒரு விவசாயி விவசாயின்னு அடிக்கடி அடையாளம் காட்டிக்கிட்டு, அது மட்டும் இல்லை போராடுகிற விவசாயிகளை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினார். இன்றைக்கும் டெல்லியில் 120 நாளை தாண்டி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் குடும்பம் குடும்பமாக கடும் பணியை பொருட்படுத்தாமல், வெயிலை பற்றி கவலைப்படாமல், மழையை கூட பற்றி சிந்தித்து பார்க்காம, குடும்பம் குடும்பமாக டெல்லி தலைநகரத்தில் இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னார்னா, அவங்கெல்லாம் தரகர்கள் புரோக்கர்னு வாய் கூசாமல் சொன்னார். ஆக அவங்கள அழைச்சி பேசணும்னு சொல்லி நாம் தொடர்ந்து பிரதமரை கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேண்டுகோளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக அவங்கள அழைச்சி பேசுனா சரியாயிடும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கூட இதை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிகிட்ட போய் இதை பற்றி பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் தரகர்னு புரோக்கர்னு சொல்லுகிறத பழனிசாமி, நான் கேட்குறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் டெல்லிக்கு போய் அந்த விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் போராடுகிற விவசாயிகளிடத்தில் சந்தித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா என்ற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ ஏற்கனவே அறிவிச்ச அறிவிப்பிலிருந்து உங்களுடைய உணர்வு உங்களுடைய சுருதி மாறுவதற்கு என்ன காரணம்? தேர்தல் வருது. அதனாலதான் பச்சை துண்டு பழனிசாமி இன்றைக்கு பச்சோந்தியாக, பச்சை துண்டு பழனிசாமி பச்சோந்தி பழனிசாமியாக மாறி இப்ப மக்களை ஏமாற்ற தொடங்கி இருக்கிறார். பழனிசாமி முதல்வராக தகுதி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட்டல. அவர் இப்ப முதலமைச்சராக இருப்பதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த காரணம். மறைந்த காரணம் மட்டுமல்ல, சசிகலா அவர்கள் சிறைக்கு போன காரணம். அது மட்டுமல்ல, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கோபிச்சுக்கிட்டு தனி அணி உருவாக்கின காரணம். அதனால ஏறி வந்த ஏணிய சசிகலாவை எட்டி உதைக்கக்கூடிய ஒரு துரோகியாக இன்னைக்கு பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர வேற ஒன்றுமல்ல. இன்னொன்றையும் அவர் பேசியிருக்கிறார், அதாவது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து பல திட்டங்களை பல காரியங்களை நாங்கள் இந்த ஆட்சியில் சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அபாண்டமான பொய்ய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி சொல்லியிருக்கிறார். நான் பத்திரிகையில் படித்தேன். நான் கேட்கிற கேள்வி, நான் ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேச மாட்டேன், ஏன்னா நான் கலைஞருடைய மகன், எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களை மத்திய அரசை பயன்படுத்தி எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, வர்தா புயல் வந்துச்சு, அந்த வர்தா புயல் வந்தப்போ
தமிழக அரசின் சார்பில் கேட்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 22,573 கோடி ரூபாய். ஆனால் மத்திய அரசிடமிருந்து வந்த நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 266 கோடி ரூபாய் தான். அதே மாதிரி ஒகே புயல் வந்தப்போ மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 9,302 கோடி ரூபாய். ஆனால் மத்திய அரசிடமிருந்து வந்த தொகை வெறும் 133 கோடி ரூபாய். கஜா புயல் வந்த நேரத்தில் மத்திய அரசிடம் நம்முடைய மாநில அரசு கேட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 17,899 கோடி ரூபாய். ஆனால் மத்திய அரசிடமிருந்து வந்த நிதி வெறும் 1,145 கோடி ரூபாய். அதே போல தான் நான் கேட்கிறேன், நிவர் தொகை கிடைச்சதா? புறவை புயல் நிவாரணம் வந்துச்சா? ஜிஎஸ்டி மூலம் பிடிக்கப்பட்ட தொகை இதுவரைக்கும் வந்து சேர்ந்திருக்கா? 15வது நிதிக்கு முரண் நீக்கப்பட்டுச்சா? கொரோனா கால நிதி வந்துச்சா? எதுவும் வந்து சேரல. பிறகு மானங்கெட்டு போய் எதற்கு கூட்டணி வச்சிருக்கிறீங்க என்ற கேள்வியை தான் நான் இங்க கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி தராத போதெல்லாம் நான் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் மட்டுமல்ல, நம்மோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? கையை கட்டி வாயை பொத்திக்கிட்டு ஒரு அடிமையை போல தமிழ்நாட்டிற்கு எந்த புதிய திட்டமும் வந்து சேரலை. என்ன சலுகையை பெற்று தந்தாங்க? ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை. மத்திய அரசு மூலமாக எதுவும் செய்யாத ஒரு ஆட்சியாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி இருக்கு. ஆக கோட்டையில் உட்கார்ந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு மிக்சர் தின்னுட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அமைச்சர்களும். ஆக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதி இழந்து பல கொடுமைகளுக்கு தொடர்ந்து ஆளாகிட்டு இருக்கிறாங்க. ஆக தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செஞ்சுட்டு இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் ஜோடி போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்க வராங்க. அப்படி ஓட்டு கேட்க வரக்கூடிய அவங்கள நீங்க சும்மா விடுவீங்களா? ஒன்ன மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க, பிஜேபி இல்ல ஒரு அதிமுக கூட ஜெயிக்க கூடாது. நான் தொடர்ந்து 200 சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நான் சொல்றேன், தொடர்ந்து நான் பிரச்சாரம் செய்துட்டு வரேன் பாருங்க, அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு சொல்றேன். 234 இடங்கள்லயும் நாம தான் வெற்றி பெற போறோம். ஒரு அதிமுக ஜெயிச்சாலும் சரி, தப்பி தவறி அது நடக்க போறது இல்ல, தப்பி தவறி ஒண்ணு ஜெயிச்சாலும் அது அதிமுக எம்எல்ஏ இல்ல, பிஜேபி எம்பி தான், மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு அதிமுக எம்பி தான் ஜெயிச்சார், உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு தேனி தொகுதியில் ஓபிஎஸ் உடைய மகன் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சார். அவர் அதிமுக எம்பியாக செயல்படலை, பிஜேபி எம்பியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், எந்த காலத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் பிஜேபியும் வரக்கூடாது, அதே மாதிரி அதிமுக வந்துடக்கூடாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கன்னு அன்போடு கேட்டுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அதுக்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பழனிசாமி என்றால் இப்போ நமக்கெல்லாம் நினைவுக்கு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நினைவுக்கு வரும் பழனிசாமினா? உத்திரமேரூர் பகுதியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதை நேரலையில் பார்த்தோம். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். வந்தவாசி தொகுதியில் போட்டியிடும் கூட்டணி கட்சியான பாமகவின் வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார், நேரலையில் பார்க்கலாம். தலைவாசலுக்கு வந்து அவரோட தோட்டத்தை பாக்குறதுக்கு அந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒரு 4 அடியில் காங்கிரஸ் சாலை போட்டு பேண்ட்
ஷூ போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு ஃபுல்கட் ஷர்ட் போட்டுக்கிட்டு போய் பாக்குறாரு. அந்த போய் ஷூ போட்டு பேண்ட் போட்டு ஃபுல்கட் ஷர்ட் போட்டு ஏற ஓட்டுறாரு. இது போலி விவசாயி, இது போலி விவசாயி தானே. உண்மையான விவசாயி இருந்தா அப்படி போவாங்களா? அது அவர் செய்ததை நம்ம மேல பழி போடுறாரு. நாம உண்மையான விவசாயி. நாம இன்னும் எனக்கு நிலம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 75 காலத்துக்கு மேலாக எனக்கு நிலம் சொந்தம் இருக்குது. எங்க தாத்தா காலம் அப்பா காலம் நானும் விவசாயம் பண்றேன். எல்லா விவசாயம் நல்லா தெரியும். நீங்க என்னமோ நினைச்சிட்டு இப்ப வெள்ளையும் சொல்லையும் போட்டு முன்னாள் நிக்கிறாங்கன்னு இல்ல. உங்களை மாதிரி நானும் இந்த சட்டை கழட்டி வச்சுட்டு நானும் தோட்டத்துல வேலை செய்யறேன். இந்த கை மம்முட்டி பிடிச்ச கை. திரு ஸ்டாலின் அவர்களே, எப்படி மம்முட்டி போட உனக்கு பிடிச்சு தெரியும்? சிறப்ப டிராக்டர் ஓட்ட தெரியும், ஏர் ஓட்ட தெரியும், எல்லாமே எங்க அப்போ பழகி விட்டுருக்காங்க. அதே நம்முடைய தொழில் தொழில் விவசாயம், அந்த வேளாண்மை முழுமையா தெரிஞ்சிருக்கணும். அதே முழுமையா தெரிஞ்சிருக்கிறேன். என்னென்ன பயிர் எந்த காலத்துல எந்த பட்டத்துல செய்யவன்னு நன்னா அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நிஜ விவசாயிக்கும் போலி விவசாயிக்கும் உங்களை போட்டுக்கின்றவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசுகிறது மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். இது தேவையற்ற வார்த்தை. விவசாயிகளை அவமானப்படுத்தாதீங்க, விவசாயிகளை கொச்சப்படுத்தாதீங்க. விவசாயி என்பவர் நேர்மையாக உழைக்கக்கூடியவர் தான் விவசாயி. உழைக்காம விவசாயம் வளராது. அப்படி குழந்தை குழந்தைய தாய் எப்படி பாக்குறாங்க? அதுதான் அதுக்கு தாய் பசிக்குதுன்னு பால் கொடுப்பாங்க. அது போல விவசாயி தன்னுடைய நிலத்தை பார்க்கும் போது ஏதாவது பயிர் வாட்டம் வேண்டா, அந்த வாட்டத்தை போக்குறதுக்கு விவசாயி தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் விவசாயம். குழந்தை போல விவசாய பயிர் பாதுகாத்தா அது விளைச்சலை பெற முடியும். அது ஸ்டாலினுக்கு தெரியாது. அதே அது அனுபவம் இருக்கிறது தான் தெரியும். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. இங்கே வந்திருக்கிற விவசாய பிரதி மக்கள், விவசாய தொழிலாளிக்கு தெரியும் விவசாயம் எப்படின்னு. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை அவதூறு பேசுவது, இன்றைக்கு பொய்யான செய்தி வெளியிடுவது, இன்றைக்கு வெற்றிப்படுத்தி பேசுவது, அதெல்லாம் வாடிக்கையாக கொண்டிருக்காங்க திரு ஸ்டாலின். இந்த தேர்தல் மூலமாக விவசாயியை கொச்சப்படுத்திய ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும். விவசாயி விவசாயி தொழிலாளி விவசாயினா என்னன்னு நீங்க காட்ட வேணும். அதுவே நம்ம எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், விவசாயி என்ற இனத்தை சேர்ந்தவர்கள். அதை இந்த தேர்தல் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் இரவு பகல் பாரு, இரவு கிடையாது பகல் கிடையாது விவசாயத்திற்கு. வெயில் மழை எல்லாம் அதுல தாங்கி தான் விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பணியை இன்னைக்கு சிறுமைப்படுத்தி பேசுகிறார் திரு ஸ்டாலின். அவர் ஏசி இருந்த வருஷம் விவசாயத்தை பற்றி தெரியாது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு விவசாய குடிமக்களை காக்கின்ற அரசாங்கம், விவசாய தொழிலாளி காக்கின்ற அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாய தொழிலாளி நிலங்கள் சொந்த நிலம் இருக்காது, வீடு இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட ஏழை, அது விவசாய தொழிலாளாலும் சரி ஏழை தொழிலாளியாலும் சரி, அவர்களுக்கு அம்மாவே சொந்த அம்மாவுடைய அரசாங்கம் சொந்தமா நிலம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து ஏழைகளுக்கும் அரசாங்கமே சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசாங்கத்தின் மூலமாக வீடு கட்டப்பட்டு பழுதடை இருந்தால் அதற்கு பதிலாக அவர்களுக்கும் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி படிக்கிற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கும் நான் அனைவருக்கும் என்னுடைய அரசு எடுக்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிந்து வருகிறேன். ஆகவே வேளாண்மை திறக்க என்னுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொடுக்கிற செய்தி நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு முரளிச்சந்திரன் அவர்களுக்கு மாம்பழ தினத்திலே வாக்களித்து வெற்றி கிடைக்கின்றனர். அதோட அரசு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மந்தவாசியில் பாடாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வந்தது நேரலையில் பார்த்தோம். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.
கும்பகோணத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மேலும் 25 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள இந்த பள்ளியில் கடந்த புதன்கிழமை 6 மாணவிகள் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 600 மாணவிகளுக்கு சோதனை செய்யப்பட்டது. அதில் 25 மாணவிகளுக்கு இன்று தொற்று உறுதியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு கொரோனா பரவலில் அலட்சியமாக இருந்த காரணத்திற்காக ஏற்கனவே 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 11 பள்ளிகளில் 138 மாணவ மாணவியர், 3 கல்லூரிகளில் 7 மாணவ மாணவர்கள் என்று 145 பேருக்கு தொற்று உள்ளது. ஆசிரியர்கள் 27 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் என்று மொத்தம் 168 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 60 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். கொரோனா பரவல் காரணமாக நாளை முதல் 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததால் கடந்த ஜனவரி 19 தேதி முதல் 10 மற்றும் 12 வகுப்புகள் திறக்கப்பட்டன. அதேபோன்று பிப்ரவரி 8 தேதி முதல் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் தொடங்கின. ஆனால் தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 9, 10 மற்றும் 11 வகுப்புகளுக்கு வருகின்ற 22 தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை விடுமுறை அறிவித்து தலைமை செயலாளர் ராஜீவரஞ்சன் அதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்த மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கான விடுதிகளை மூடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் 12 வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும், பொதுத் தேர்வு வரை கொரோனா விதிமுறைகளை பள்ளிகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு மாநில கல்வி வாரியத்தை தவிர சிபிஎஸ்இ போன்ற இதர வாரிய பள்ளிகளில் 10 வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் பொதுத் தேர்வுகளை கொரோனா விதிமுறையை பின்பற்றி தொடரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அதற்கான சிறப்பு வகுப்புகள் மற்றும் விடுதியில் செயல்படலாம் என்றும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் 9 முதல் 11 வகுப்பு வரை பள்ளிகளை மூட அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1200 கடந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 1243 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 865,000 கடந்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 458 பேருக்கும், செங்கல்பட்டில் 134 பேருக்கும், கோவையில் 103 பேருக்கும் புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூரில் 87 பேரும், தஞ்சாவூரில் 85 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 41 பேருக்கும், திருப்பூரில் 33 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. தொற்று பாதிப்பால் சென்னையில் 2 பேர் உட்பட ஒரே நாளில் 8 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 12,590 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது 7,291 பேர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். கடந்த டிசம்பருக்கு பிறகு கட்டுக்குள் வந்த கொரோனா தற்போது 2வது நாளாக பாதிப்பு எண்ணிக்கை 1000 கடந்திருப்பதால் 2வது அலை வீசுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதற்கிடையே தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தேமுதிக பொருளாளர் பிரேம்லதாவுக்கு ஆதரவாக கடந்த சில நாட்களாக சுதீஷ் இங்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் கொரோனாவுக்கான அறிகுறிகள் தென்பட்டதால் சென்னை திரும்பிய அவர் பரிசோதனை மேற்கொண்டதில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சுதீஷ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒருபுறம் தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கொரோனா தொற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எனவே முகக்கவசம் அணிவோம், தனிமனித இடைவெளியை பின்பற்றுவோம், விழிப்புணர்வுடன் இருந்து கொரோனா பரவலை தடுப்போம். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.